கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் 15. முடமாய் இருக்கிறது பிசுகி போகாமல் சுஸ்தமாக்கப்படும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்விப்படுத்துங்கள். எபிரேயர் 12:13. அப்போஸ்தலர் இந்த இடத்தில் சொல்லுகிற பாதையும் கால்களும் சொல்லத்தனமானது அல்லது என்பதை அனைவரும் அறிவார்கள். கத்துடைய ஆடுகள் பூமிக்குரிய குறைபாடுகளை அந்த முடமான தன்மையை படிப்படியாக களைந்து போற்று நேர்மையான வழியிலே நடப்போமாக. செம்மையான நெறியிலே நேராக இடது வலது சாயாமல் செல்வோமாக. கர்த்தராகிய இயேசுவின் அடிச்சுடலே செல்வோமாக. நம்முடைய பலவீனங்களில் மனதிற்குரியதாக இருந்தாலும் சரீர பிரகாரமாக இருந்தாலும் அவைகளை சரி செய்து கொண்டு சாத்தான் கொடுக்கிற எந்த சோதனையையும் ஜெயிக்கத்தக்க உறுதியோடும் நிலைநிற்க முயல்வோமாக. நம்முடைய பலவீனத்திற்கு தகுந்த மாதிரி அதை மேலும் பலவீனமாக்கி விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். சோதனையில் எங்களை விட்டுவிடாதேயும் என்று ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தோடு நின்று விடாமல் சோதனைக்குரிய காரியங்களை தவிர்க்கவும் முயற்சிக்க வேண்டும். எப்படி நாம் இதை தவிர்க்கலாம்? உறுதியான தீர்மானத்தோடு தம்முடைய சித்தத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்வோமானால் தேவ வாக்குத்தத்தத்தின்படி சோதனைகளிலிருந்து தேவன் நம்மை காக்கிறார். கர்த்தரிடத்தில் நாம் செய்து கொண்டு உடன்படிக்கைகளை நம்முடைய பொருத்தனைகளை விசுவாசத்தோடு நிறைவேற்றும் பொழுது தெய்வ சித்தத்தோடு தேவ பலத்தால் நிறைவே வெற்றி மேல் வெற்றியடைவோம் என்பதே. ஆமேன்.